ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஹாவா கிச்சன். இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வரலாம். பெரிய வெங்காயம், சின்ன அஞ்சு காஞ்ச மிளகாய், ஒரு அழக்கு அரிசி, அரை அழக்கு தோர் மரப்பு போட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து போட்டுக்கலாம். அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து, பெரிய வெங்காயம் வதங்கிச்சு, இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வரும்போது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சிறிதளவு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நறுக்கி வச்ச காய்கறி சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, கத்திரிக்காய். காய் வரும்போது ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு ஸ்பூன் கார மிளகாய் சேர்த்துக்கலாம். காய் நல்லா வரைய வச்சு எண்ணெயை மேலே வந்துச்சு. இப்போ தோரம் பருப்பும் அரிசி மூடி வச்சு தான் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கலந்துருக்கணும். அஞ்சு அழகு தண்ணி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். அப்போதான் சாம்பார் சாதம் குழம்பே வரும். புளி கரைச்சி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம்.
உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. குக்கர் மூடி மூடிடலாம். மூடிட்டு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வச்சிடலாம். ஏர் வந்த உடனே மூணுலேருந்து விசில் போட்டுக்கலாம். மூணுலேருந்து நாலு விசில் வச்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. மூணு விசில் வந்துடுச்சு. இப்போ வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட எங்களோட வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். நன்றி.